இந்தியாவிலேயே முதன்முதலாக உருப்பெருக்கி மூலம் சூரிய ஒளியால் மரப்பலகையில் ஓவியம் படைத்து வருகிறார் மயிலாடுதுறை தோப்புத் தெருவை சேர்ந்த 30 வயதான இளைஞர் விக்னேஷ். சன்லைட் வுட் பர்னிங் ஆர்ட் எனப்படும் இந்த கலையில் அமெரிக்கா கலிபோர்னியாவைச் சேர்ந்த மைக்கேல் பப்படாகிஸ் என்பவர் தலை சிறந்து விளங்கி வருகிறார். இந்தியாவில் இதுவரை இந்த கலையை பயன்படுத்தி யாரும் ஓவியம் வரைந்ததில்லை. இயந்திர உதவியுடன் கணினியை பயன்படுத்தி லேசர் கதிர் மூலம் மட்டுமே ஆங்காங்கே இதுபோன்ற வுட் பர்னிங் ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. கலிபோர்னியாவைச் சேர்ந்த மைக்கேல் பப்படாகிஸின் சமூக வலைதளத்தை பின்தொடர்ந்த விக்னேஷுக்கு அந்த கலையின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக மரப்பலகையில் சூரிய ஒளியை கொண்டு உருப்பெருக்கியை பயன்படுத்தி வரைய முயன்று வெற்றி கண்டார். கேபிள் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கேபிள் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஸோ அந்த டைமில் கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்ததுனால நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கருவியாக தான் டிராயிங்கை கற்றுக்க ஆரம்பித்தேன். 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பால் படுத்த படுக்கையாக இருந்த விக்னேஷ் மனசோர்விலிருந்து மீள்வதற்காக ஓவியம் வரையலாம் என்று பொழுதுபோக்காக ஆரம்பித்த அவரது பணி உருப்பெருக்கியை கொண்டு சூரிய ஒளியை குவித்து ஓவியம் தீட்டி சாதனை படைக்கும் அளவுக்கு உருவெடுத்துள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த மைக்கேல் பாப்பாடாஸ்கி அப்படின்றவர் வரைஞ்சிட்டு இருந்தார். அவர் வரைகிறது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இப்படி வரைகிறாங்களே அப்படின்னு பார்த்தாக்க சூரிய ஒளியை குவிச்சு மேக்னிஃபையரால் குவிச்சு உட்டை எரித்து ஃபுல்லாக வரைய ஆரம்பித்தாங்க. இது நல்லா இருக்கே, இது இந்தியாவில் யாருமே பண்ணலையே, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு இதில் இறங்கினேன். பார்த்தா ஆரம்பத்தில் சின்ன சின்ன ட்ராயிங் தான் பண்ணேன். சின்ன ட்ராயிங் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் உட்கார மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நம்ம எதாவது பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பழக்கமாகவே ஆகிட்டு. வெயிலில் உட்காரலாம் எனக்கு ஒரு அந்த இதுவாகவே தெரியல. ஸோ இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா இதுமாரி வெயிலில் ஃபுல்லாக எரித்து வரைஞ்சது தான். இந்த ட்ராயிங் முடிக்கிறதுக்கு எனக்கு 3 days ஆச்சு. ஸோ ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறி ஒவ்வொரு டே எனக்கு எடுத்துக்குது. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தான் வரையும் ஓவியங்களை வீடியோவாக பதிவிட்டுள்ளார். அதனை காணும் பலர் பல்வேறு ஊர்களிலிருந்து விக்னேஷை தொடர்பு கொண்டு பாராட்டி வருகின்றனர்.